ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஃ, குரு சாரதா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வலோகானாம் விசேஷே பகவகினாம் நிதியே சர்வவித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மணே நமக. ஆச்சாரிய ஆதிசங்கருடைய விவேக சூடாமணியுடைய 147வது ஸ்லோகம் பார்க்குறோம். இல்லை கதம் விமோக்ஷக, எப்படி நேற்று வரைக்கும் பார்த்தது என்னென்னா, எப்படி பந்தப்படுறான், எப்படி நிலைத்து நிற்கிறான், அந்த பந்தம் எப்படி நிலைத்து நிற்குதுன்னு சொன்னார். இன்னையிலேருந்து ஒரு 4-5 ஸ்லோகத்தில் இதுலேருந்து எப்படி விடுதலை அடைகிறது, எப்படி விடுதலை அடைகிறது அப்படின்னு சொல்கிறார். கதம் விமோக்ஷக, எப்படி நாஸ்திரைர்னு சஸ்திரைர்னு அனிலேன வகினனா சேத்தும் ந சக்கியோ ந ச கர்ம கோட்டிபிகி விவேக விஞ்ஞான மகா அசினா வினா தாத்துகு பிரசாதேன சிதேன மஞ்சுனா. நாஸ்திரைர்னு சஸ்திரை அனிலன வகினனா சேத்தும் ந சக்கியோ ந ச கர்ம கோட்டிபிகி விவேக விஞ்ஞான மகாசினா வினா தாத்துகு பிரசாதேன சிதேன மஞ்சுனா. என்னென்னா, இந்த மரம், இந்த பந்தம் மரமாக வளர்ந்து நிற்குது. இதை வெட்டி வீழ்த்தணும். எப்படி வெட்டி வீழ்த்தணும்னா, அறிவால் வெட்டி வீழ்த்தணும், ஞானத்தினால் வெட்டி வீழ்த்தணும். அப்போ என்ன பண்ணணும் சொல்கிறாரு. ந அஸ்திரைன்னு, அஸ்திரம் அப்படின்னா இந்த வில் மாதிரி, வில்லு துப்பாக்கி இதெல்லாம் அஸ்திரத்தில் வரும். ஏன்னா தூரத்துலேருந்தே அட்டாக் பண்ணலாம், கிட்டக்கு போய் அட்டாக் பண்ண வேண்டாம். 100 மீட்டர் 200 மீட்டர் அப்படி இங்கேருந்து வில்லு வந்து ஒரு 100 மீட்டர் வரைக்கும் அடிக்கலாம், 200 மீட்டர் 300 மீட்டர்லாம் அடிப்பாங்க. ஸோ அது வந்து இந்த அஸ்திரத்தினால இதை காலி பண்ண முடியாது. இந்த மாயையை அஸ்திரத்தினால காலி பண்ண முடியாது. அப்புறம் சஸ்திரைனா கிட்டக்க போய் அடிக்கிறது, கத்தியால் குத்துறது, ஈட்டியால் குத்துறது, வாளால் வெட்டுறது, அதெல்லாம் சஸ்திரம். அஸ்திரம் சஸ்திரம், அஸ்திரங்கிறது தூரத்துலேருந்து அட்டாக் பண்ணுறது, சஸ்திரங்கிறது கிட்டக்க போய் அடிக்கிறது, அதனாலேயும் முடியாது. அணிலேன்னு, அணில்னா காற்று, வாயு அஸ்திரம்னு சொல்லுவாங்க. வாயுவால், வாயுடைய பலம் தெரியும்ல, வாயு எல்லாத்தையும் கவுத்து போட்டு போயிடும். அந்த அஸ்திரத்தை காற்றை ஏவி விட்டும் இந்த மாயையை வெட்ட முடியாது. வகனினா நெருப்பு, அக்னி அவகணன்னு சொல்கிறோமே, அப்படி போட்டு இதை எரிக்க முடியாது. வகினினா, வகினா வகினா வகினியை தான் வன்னின்னு சொல்கிறோம், வன்னி மரம்னு சொல்லுவாங்க இல்லையா. வன்னினா இந்த அந்த காலத்தில் நெருப்பட்டி கிடையாது. மரத்தில் மேலே ஒரு கட்டை, கீழே ஒரு கட்டை வச்சு குடைவாங்க, அது பற்றிக்கும். அது எல்லா மரத்துலேயும் வராது. எந்த மரத்தில் நெருப்பு இருக்கோ அந்த மரத்தை வன்னி மரம்னு சொன்னாங்க, புரியுதா. அந்த மரத்துக்கட்டையை, அந்த கட்டையை களையை வெட்டி ஒரு கட்டையை கீழே வச்சு ஒரு கட்டையை வச்சு மற்ற தயிர் கடையிற மாதிரி கடைஞ்சால் நெருப்பு வந்துடும். அப்போ இந்தந்த மரத்துல எல்லாம் அக்னி இருக்குது, அதாவது நேரடியாக இருக்குது, உடனே வரும். மற்ற மரத்துலேயும் வரும், தேய்க்க தேய்க்க சூடு வரும். வன்னி மரத்தில் அக்னி இருக்குது, அதனால தான் அதை பூஜைக்கு பயன்படுத்துகிறாங்க. வன்னி இலை ரொம்ப பூஜைக்கு உத்தமம், வில்வம் மாதிரி அது. பஞ்ச வில்வத்தில் அதுவும் உண்டு. பஞ்ச வில்வத்தில், அதாவது வேப்பலை, துளசி, வில்வம், வன்னி, இன்னொரு இலை இருக்குது, இது வந்து பஞ்ச வில்வம்னு சொல்லுவாங்க. 5 வில்வம், 5 மூலிகை. அப்போது அக்னினாலேயும் அதை எரிக்க முடியாது. எதை, மாயையை அக்னினாலேயும் எரிக்க முடியாது. சேத்தும் ந சக்கியோ ந ச கர்ம கோட்டி பிகி. சேத்தும்னா துளைக்க முடியாது. எதால், அஸ்திரத்தினால, சஸ்திரத்தினால, அணிலால், நெருப்பால் துளைக்க முடியாது. சக்கியோன்னா முடியாது, சக்கியனா முடியும், சக்கியோன்னா முடியாது. சரி, கர்மால பண்ண முடியுமா? யாகம் பண்ணி அதை காலி பண்ண முடியுமா? முடியாது. பூஜை பண்ணி காலி பண்ண முடியுமா? முடியாது. கர்மாவை எரிக்கிறதுக்கு ஒரே வழி என்னது? ஞானம் ஒண்டி தான் சொல்கிறது வேதம், நல்லா புரிஞ்சுக்கணும்.
நீங்கள் சும்மா உக்காந்துதான் ஞானம் வந்துடாது. தியானத்தை கண்ண மூடி உக்காந்தா கூட எல்லாம் 90% வரைக்கும் கொண்டு போய் விடுறது தான். மூணுமே, பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், எங்கே கொண்டு விடுனா கர்ப்பகிரக வாசல் வரைக்கும் கொண்டு போய் விடும். கர்ப்பகிரகத்துக்குள்ளே கதவை திறந்து உள்ளே இழுக்கிறதுன்னா அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவு, நினைவு, சிந்தனை, அதுதான் வேதாந்தம் சொல்லுது. அதனால தான் அது மேலே இருக்குது, அது சூக்ஷ்மாதி சூக்ஷ்மமாக இருக்குது. நேற்று திருமூல திருமந்திரத்தில் பார்த்தோம் இல்லையா, 9 வேலைகளை அது செய்து, பிரம்மத்தை, பிரம்ம முதல் பொருளாக இருக்குது, அதுலேருந்து 9 பொருட்களை அது படைக்குது. இதுதான் அம்பாளுக்கு நவராத்திரி, சிவனுக்கு 1 ராத்திரி. ராத்திரி எதுக்கு ராத்திரின்னு வந்துச்சுன்னா, பிளாக் எனர்ஜி, பிளாக் மேட்டர், மாயை ஃபுல்லாகவே என்னது, எதெல்லாம் தெரியலையோ அது பிளாக் எனர்ஜி, பிளாக் மேட்டர். அதான் சயின்ஸு சொல்கிறது, சயின்டிஃபிக்காக பொருத்தம் வருது. வேதத்துக்கும் சயின்ஸுக்கும் 100% பொருத்தம் இருக்குது. நம்ம ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க நிறைய விஷயங்கள் வெளில வருது. உண்மையை தேட தேட நிறைய அதிசயங்களாக இருக்குது. ஏன்னா உண்மையை விட்டு அவ்வளோ தூரம் விலகி வந்துட்டோம். மாயே அவ்வளோ வேலை செய்யுது, 6 கோடி மாயா வேலை செய்யுது. சேத்தும் ந சக்கியோன சே கர்ம கோட்டிபிகி, கர்மனா பூஜை பண்ணுறது, பூஜை பண்ணுறது, யாகம் பண்ணுறது, இதனாலேயே பண்ண முடியுமானா அதாலேயும் வெட்ட முடியாது. கர்மத்தாலேயும் வெட்ட முடியாது, பூஜையிலேயும் வெட்ட முடியாது. பூஜை பண்ணால் என்னென்னா சுவாமி வருவார், சாமி வந்து என்ன சொல்லுவார், ஞானத்துக்கு குரு அனுப்புவார். அது சொல்கிறார் பகவத்கீதை சொல்லுதே, பகவத்கீதை என்ன சொல்லுது, பக்தி நீ என்ன பக்தி செஞ்சால் நான் உனக்கு குருவை கொடுப்பேங்குது. உனக்கு நான் குருவை அனுப்புவேன், குருவை உனக்கு நான் தருவேன். என் மேலே நீ பக்தி பண்ணனேனா நான் உனக்கு குருவை கொடுப்பேன். ரெண்டும் ஒன்று தான், குருவை கொடுப்பேங்கிறதும் மோட்சம் கொடுப்பேங்கிறதும் என்னையே கொடுப்பேங்கிறதும் ஞானத்தை கொடுப்பேங்கிறதும் நாலுமே ஒன்று தான். குரு, மோக்ஷம், ஞானம், பிரம்மம் எல்லாம் ஒன்று தான். ஒன்றுக்கு ஒன்று ஆதாரமாக இருக்குது, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது பிரம்மம். அது சொல்கிறது, அதனுடைய குரல் தான் வேதம், அதை வெளிப்படுத்துகிறவர் தான் குரு. வெளிவந்த விஷயந்தான் ஞானம். ஜீவனுக்கு போய் ஜீவனுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் தான் என்னது, ஞானம். இது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் இருக்கணும்னா யாருக்கு அது தெரியும், யார் சத்துவகுணம்னா என்னன்னு கேட்பான். எதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியமோ அதை தெரிஞ்சுக்கலை, எதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடாதோ பொய் பின்னாடியே போகிறான். மனுஷனுடைய சுபாவம் என்னது, பொய் பின்னாடி தான் போகும், அது உண்மை பின்னாடி போகவே போகாது. ஏன் புரியாது அதுக்கு, இதுவே பொய்யாக தானே இருக்குது, உடம்பு தானே நான் நினைக்குது, உயிரை நான் நினச்சா நாம் மேலானவங்கன்னு தெரியும். இப்போ நீங்கள் நம்ம மேலானவங்க, இப்போ வந்து ஒரு காலேஜ் படிச்சிருக்கவனுக்கும் 8th படிச்சிருக்கவனுக்கும் 10th படிச்சிருக்கவனுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? காலேஜ் படித்தவன் என்ன நினப்பான், நம்ம எல்லாரோட அதிகமாக படிச்சுக்கோன்னு நினப்பான்னு நினைக்க மாட்டோம். 10th படிக்கிறவன் 6th படிக்கிறவன, 6th படிக்கிறவன் தானேன்னு ஒரு அறிவுபூர்வமாக ஒரு எஸ்டிமேட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? அவங்க அந்த நிலையில் இருக்கிறது உத்தமங்கிறது, அந்த நிலையில் இருந்தால் தான் அவன் அவனாக செயல்பட முடியும். இல்லைன்னா கன்றுக்குட்டியோட பண்டிக்குட்டி சேர்ந்ததாகிடும். பன்றிக்குட்டியோட கன்றுக்குட்டி சேரக்கூடாது, கன்றுக்குட்டி வேணால் பன்றிக்குட்டி சேரலாம், ஏன்னா அது யாருக்குனே சேராது. மேலே போனது ஞானத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது யாருக்குனே சேராது. ஆத்மா அசங்கங்கிற வார்த்தைக்கு தான் வந்துடும். இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றதுன்னா, விவேக விஞ்ஞான மகா அசினா வினா, விவேக விஞ்ஞானம் இல்லாமல், விவேகம், விவேகம்னா பகுத்தறிவு. எதை பகுத்தறியறது, எது உண்மை எது பொய்ன்னு பகுத்தறிவுறது, எது நிலையானது எது நிலையற்றது, எது நல்லது எது கெட்டது, எது நிரந்தரமானது எது டெம்பரவரியானது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது சரியானது எது தவறானது, எல்லாத்தையும் பகுத்து 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 பார்க்குறது தான் பகுத்தறிவு. அதுதான் விவேகம்னு பேர். விவேகம் விஞ்ஞானம் விசேஷ ஞானம், விவேகம் வரணும், அதுக்கப்புறம் விசேஷ ஞானம், அதுதான் பிரம்ம ஞானம். வந்துச்சுன்னா விவேக விஞ்ஞான மகா அசினா, அதுதான் மகா அசினா, அசினான கத்தி, ஞான வாள், பெரிய வாள், ஞான வாள். இது எப்படி கிடைக்கும், சரி இந்த விவேகம் விஞ்ஞானம் மகா அசினாவா எப்படி கிடைக்கும்னா, தாத்துஹு பிரசாதேன, தாத்துனா வஸ்து, வஸ்துனா இறைவன் பிரம்மம்,
பிரம்மத்தினுடைய கருணையினாலே இது கிடைக்கும். தாத்துகு பிரசாதேன அப்படின்னா இந்த பிரம்மத்தினுடைய பிரசாதம் அதுதான் வரம். பிரம்மத்தினுடைய கருணையினால், பிரம்மத்தினுடைய அமைதியினால், பிரம்மத்தினுடைய கருணையினால, இரக்கத்தினால இந்த மகாசினாவை சித்தேன ஷார்ப்பு பண்ணிக்கலாம். பிரம்மா என்ன பண்ணி, நீங்கள் போய் பிரம்மத்திட்ட கேட்குறீங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு என்னை காப்பாற்றக்கூடாதுன்னா நேராக அவன் அப்படியே கைப்பிடி தூக்கிட மாட்டார். அப்படியே அவனை காப்பாற்றணுமா, இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் உனக்கு தோணியிருக்கா, சரி இப்போ நான் வந்து சரிப்படுத்துறதுக்கு ஒரு ஆளை அனுப்புகிறேன், அவன் சொல்கிறதெல்லாம் கேளு, அவன் சொல்லபடி நடந்துக்க, அது ஒன்றா கரெக்டாக கொண்டாந்து என் திருவடி கொண்டாந்து விட்டுடும். அவரே ட்ராக் போட்டு கொடுக்குறாரு, மேப்பு போட்டு கொடுக்குறாரு, அதையாவது புரிஞ்சுக்கணும். எவனுக்கு குருவை பற்றி தெரியுன்றீங்க, எவனுக்கு வேதம் பற்றி தெரியுன்றீங்க, எவனுக்கு ஞானம் பற்றி தெரியுன்றீங்க? பொய்ப்பு நடியே ஓடுறது பொழுது அன்னைக்கும் பொய்ப்பு நடியே ஓடுறது, பொய்யையே சிந்திக்கிறது, பொய்யிலேயே கவலைப்படுறது, பொய்யிலேயே சுகப்படுறது. ஏன்னா அது பொய் வந்து என்ன பண்ணுறது, வேஷம் போட்டு நிற்குது, உண்மை மாதிரி வேஷம் போட்டு நம்மளை அட்ராக்ட் பண்ணுது, அது ஒரு வேஷம் போட்டு வந்து நிற்குது, அதான் மாய இல்லை, ஆனால் இருக்குது, உண்மையாக அது இல்லை, அது வேஷம் போட்டு நிற்குது, உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நிற்குது, எப்படி பள்ளத்தில் தள்ளணுமோ அப்படி கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு அது வேலையை பார்த்துட்டு போகும். ஏன் உன்னை பெண்டை நிமித்தணும், உனக்கு ஒர்க்கை கொடுக்கணும், செக்கு மாடாக ஆக்கணும், எப்போ பார்த்தாலும் உன்னை துக்கத்திலே வச்சுருக்கணும். சொல்லுவாங்களே சில பேர், மக்களை எப்போ பார்த்தாலும் குழப்பிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தால் தான், ஆமாம் அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியும். கடையை திறந்தால் தான் 150 கோடி 200 கோடிக்கு விற்க முடியும். தாத்துகு பிரசாதேன ஷிதேன மஞ்சுனா, தாத்துகு தாத்துனா பிரம்மம், பிரம்மத்தினுடைய பிரசாதத்தினால தான். இப்போ நீங்களே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு குரு உபதேசம் பெற நீ வழி பண்ணு அப்படின்னு தேடினீங்க சுவாமிகிட்ட, நேரடியாக என்ன அனுப்புனார், அவரே வந்தாரா, என்ன பண்ணார், போ படிக்கட்டில் உட்காந்துருக்கா அவங்க கூட கொஞ்சம் பேச்சு கொடுப்போ, நீங்கள் அதுக்கு முன்னாடி 2 வருஷம் பழக்கத்தில் இருந்தீங்க, டச்சே இல்லாமல் போயிடுச்சு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்பி பக்கத்தில் வந்து உட்கார்ற சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, அதான் தாத்து பிரசாதம்னு பேர், அது அதான் இறைவனுடைய பிரசாதம். இறை பிரசாதத்தினால குரு வந்தார், சொல்கிறார் என்ன நீ பக்தி செஞ்சால் நான் உனக்கு குருவை அனுப்புவேன், முதல்ல குருவை அனுப்புவேன், அப்புறம் நானே குருவை மைண்டில் வந்து உட்காந்துருவேன், அவர் வார்த்தை ஒன்றும் கிடையாது, என் வார்த்தை தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிடுவார். அப்போ சாதாரண பேசுகிற பேச்சுக்கும் பரபிரம்மம் பேசுகிற பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது, வார்த்தைகள் வந்து அதில் ஆழம் இருக்குது, உண்மை இருக்குது, ஊடுருவக்கூடிய சக்தி இருக்குது, விளக்கேற்றக்கூடிய வல்லமை இருக்குது. அதனால் இந்த தாத்துவனுடைய பிரசாதத்தை அழகாக வாங்க வேண்டும், மஞ்சுனா ரொம்ப அழகாக வாங்கணும், அதோடைய பிரசாதம் இருக்க, இறைவனுடைய கருணை இருக்க, அதுதான் ரொம்ப அழகு. அதனால் என்ன பண்ணணும், விவேகம் விஞ்ஞானங்கிறத கூர்மை பண்ணிக்கலாம், விவேகம் விஞ்ஞானங்கிறத கூர்மை பண்ணிக்கலாம். விவேகம் விஞ்ஞானங்கிறது அந்த கத்தி, வெப்பன், எக்யூப்மெண்ட்ஸ், எதுக்கு, இந்த எரிக்க முடியாத காற்றுனால், அசைக்க முடியாத நெருப்புனால், எரிக்க முடியாத அஸ்திரத்தினால், குத்த முடியாத சஸ்திரத்தினால், துளைக்க முடியாத இந்த மாயையை விவேகம்னு விஞ்ஞானம் அப்படிங்கிற சக்தியினால் ஞானத்தினால வெட்டி அறியலாம். அதுதான் கத்தம் விமோக்ஷக, எப்படி விமோக்ஷம் அடைகிறதுங்கிறதுக்காக வழி சொல்கிறார், புரியுறதா? இப்போ நம்ம வாழ்க்கை போய் சொல்லி பாருங்கள் பார்க்கலாம், குருன்னு குரு குரு போனால் ஃபீஸ் கட்டணும், அவர் இத்தனை மணிக்கு வாம்பார், உக்காரும்பார், எழுந்துப்பாருங்கிற மரியாதையெல்லாம் பண்ணணும், தலை வணங்கணும், நமஸ்காரம்லாம் பண்ணணும், அதுக்கு தான் ஒரு மாதம் ஃபுல்லாக நமஸ்காரம் பண்ணுறதையே பற்றி பேசினார் சுவாமி ஆதிசங்கரர். கிட்டத்தட்ட 30 பாடல்கள் என்ன பண்ணினார், சிஷ்யம் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறார், 30 பாடல் மேலே. ஏப்பா எனக்கே சலிச்சு போச்சு, நம்ம சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கே சலிச்சு போச்சுன்னா கேட்குறவனுக்கு பிடிக்குமா, என்னடா டெய்லி போனால் கை கட்டி வாய்ப்பத்தி தலை சாய்த்தே நமஸ்காரம் பண்ணு சொல்கிறாரு, சொல்கிறது ஆதிசங்கரர். அவர் அப்படி தான் இருந்திருக்கார், அவ்வளோ பெரிய ஜானி. அது என்ன உனக்கு, உனக்கு தான் ஒன்றும் தெரியல, பெரியாரை பெரியாரை துணைக்கோடல்னு எல்லா வேதமும் சொல்லுது, தமிழாக இருக்கட்டும் சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும் எல்லா மொழிகளும் சொல்லுது பெரியாரை துணைக்கோடல். நமக்கு என்ன அகங்காரம், அதான் ஆணவம்னு பேர், அதான் அசுரன்னு பேர், எனக்கு எல்லாம் தெரியும்,
நான் பார்த்துக்குவேன், நான் நடத்திடுவேன், நான் நடத்திடுவேன். அப்புறம் என் கடைசி வரைக்கும் அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணிடணும். அப்புறம் அங்கே ஓடுற போய் கோவிலில் போய் கதறி அழுகுற எதுக்கு? அதுக்கு முன்னாடி குரு சொன்னார் கேட்கலையே, அதுக்கு முன்னாடி குரு சொன்னாரே கேட்கலையே, உள்ளே போகலையே, வார்த்தை உள்ளே போகலையே. அப்போ குருவை ஓவர்லாக் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, அது நம்மளை நல்லா பாடம் நடத்துது, இயற்கையே நடத்தி கொண்டாந்து நிறுத்துது. திரும்ப அவர்கிட்டே தான் அனுப்பும், அதோட விட்டுடாதே, திரும்ப அவர்கிட்டே தான் அனுப்பும். எனக்கு இந்த குரு பிடிக்கிறேன், நான் வேறு அங்கேயே அதே குரு தான் பேசுவார், அந்த குரு பேசுனா அதே டைலாக் தான் இவர் பேசுவார். எத்தனை குரு எத்தனை குரு கோடி குரு போனாலும் ஒரே வார்த்தை தான் வரும். ஏன்னா பிரம்மத்தின் குரல் ஒன்று தான், சத்தியம் ஒன்று தான். ஏக்கம் ஏக்கம் சத்தியம் விப்ர பகுதா வதந்தின்னு சொல்லுவாங்க. ஏக்கம் பிரம்மம் விப்ர பகுதா வதந்தின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. பிரம்மங்கிறது ஒன்று தான். அதை இந்த பண்டிதர்கள் விப்ர விப்ரனா பண்டிதர்கள் ஞானிகள் சொல்லக்கூடியவர்கள் பலவிதமாக சொல்கிறாங்க. ஏன் பலவிதமாக சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு அறிவு நிலைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இப்போ நம்ம இந்து கல்ச்சரில் அப்படி தானே, நம்ம சுவாமியை வந்து எப்படி ஒருத்தன் குட்டிகாரனை போட்டு வணங்குவான், ஒருத்தன் நின்னபடி நமஸ்காரம் பண்ணுவான், ஒருத்தன் சுவாமியை சரணமைப்பான்னு கத்துவான், ஒருத்தன் கையை தலைக்கு மேலே வணங்குவான், ஒருத்தன் நெஞ்சுக்கு நேராக வணங்குவான், வேற கீழே நமஸ்காரம் பண்ணுவான், சில பேர் அங்கப் பிரதர்ஷனம் பண்ணுவான், ஒருத்தன் உடம்பெல்லாம் வேல் குத்திக்கிட்டு நடந்து வருவான். ஏன் மனசில் பேச்சில் செயலில் உடம்பில் மாறுபாடுகள் இருக்குது? எல்லோரும் ஒரே மாதிரி எப்படி சாமி கும்பிட முடியும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவு இல்லையே. எல்லாருக்கும் அறிவு ஒரே மாதிரி இருந்ததுன்னா லெவலே வேறு மாதிரி ஆகிடுமே. ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தானே செய்யுது. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாதப்ப சமத்துவம் சொல்கிறது முடியாத விஷயம். சமத்துவங்கிறதெல்லாம் சும்மா நம்மளை ஏமாற்றிக்கிற வேலை. ஜாதியை ஒழிக்க முடியுதா? எத்தனை கோடி வருஷமாக ஜாதியை ஒழிக்க முடியுதா? எல்லோரும் போற்றி பாதுகாக்கிறாங்க, அது தெரியுமா? எல்லாருமே வெளியில் ஒழிக்கணும் ஒழிக்கணுவாங்க, உள்ளே என்ன பண்ணுவாங்க, போற்றி பாதுகாக்கிறாங்க. அதுவும் மாயா மாதிரி எத்தனை கோடி வருஷமாக யுகயுகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா கேட்டகரி இருக்கணும், இருக்க தான் செய்யும். அறிவு நிலைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா இல்லையா? நம்ம அதெல்லாம் விடுங்க. அறிவு நிலைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா? அறிவு நிலைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும். எல்லாம் சமத்துவம்னு சும்மா வெளியில் சொல்லிக்க வேண்டியதான். சமத்துவம் சமத்துவம் உள்ளார்ந்த ஒரு விஷயம் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, நான் ப்ளஸ் டூ, நீ எயித்து, அவன் சிக்ஸ்த்து, எப்படி எல்லாம் ஒன்றாக முடியும்? நான் கோடீஸ்வரன், அவன் லட்சாதிபதி, அவன் பிச்சைக்காரன், எப்படி எல்லோரும் ஒன்றாக வர முடியும்? உயிர் எல்லாருக்கும் ஒன்று தான். உயிரில் இறைவன் படைத்த உயிர் வந்து சமத்துவம். அதில் எல்லோரும் ஈக்குவல். கருணை இரக்கம் தெய்வ குணங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது எல்லாருக்கும் இருக்குது. நாய் நரி எல்லாருக்கும் இருக்குது. கழுத குதிரை பூனை எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த தாய்மைங்கிற ஒன்று போதுமே, உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் அறிவில் உடம்பில் பேச்சில் செயல்பாடுகளில் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கும்போது எப்படி சமத்துவம் சொல்ல முடியும்? ஆனால் அதை ஒழிக்க முடியாது. அது யுகயுகமாக வந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சொல்லி ஞானிகள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஓவர ரொம்ப டாமினேட் பண்ணுதுன்னா அப்போ வந்து ஒருத்தன் வந்து கொஞ்சம் தட்டி வச்சுட்டு போவாங்க. ஒரு ஞானி வந்து தட்டி வச்சுட்டு போவாங்க ரொம்ப டாமினேட் பண்ணும்போது. அதனால் அஸ்ரம்னா என்னன்னு சொல்லியாச்சு, சஸ்ரம்னா என்னன்னு சொல்லியாச்சு. இது வந்து இந்த பாடல் வந்து இந்த பாடலுடைய இந்த நா அஸ்ரைன சஸ்ரைனுங்கிறது வந்து கட்டோபனிஷத்துடைய இது, கட்டோபனிஷத்தினுடைய வார்த்தை அது. கர்ம கோட்டிபி கர்ம, ஆயிரம் முறை நீ பூஜை பண்ணாலும் நீ ஞானம் அடைஞ்சிட முடியாது. கண்ணை மூட்டி தியானம் பண்ணியிருந்தால் ஞானம் அடைஞ்சிட முடியாது. எப்படி ஞானம் வரும்? கண்ணை மூட்டி தியானம் பண்ணியிருந்தால் எப்படி ஞானம் வந்து இந்த இதை விளக்கும்? தியானங்கிறது இறைவனை நினச்சி சத்தில் உட்கார்றது. அப்போ நீ உன்னுடைய பிரார்த்தனையை கொடுக்கலாம், அது பிரார்த்தனைக்கு குரு அனுப்புவார். அது ஒரு காரணம், அதுவே ஞானம் கொடுக்காது. உயிர் இது, உடம்பு இது, பிரம்மம் இதுன்னு அது சொல்லுமா தியானத்தில்? தியானத்தில் நல்லது நினச்சி உட்காரலாம், ஆனந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். 90% கொண்டு கரை சேர்த்தோம், பயணம் செய்யும், ஈஸியாக கொண்டு போயிடும். எதுவும் தவறு இல்லை. முக்கியம் தேவை, நாலுமே தேவை. பக்தி யோகம் தேவை, கர்மயோகம் தேவை, ராஜயோகம் தேவை, ஞான யோகம் தேவை. ஞானம் ரொம்ப எளிது என்னை பொறுத்த வரைக்கும். பெரியவங்களாம் அதான் சொல்கிறாங்க. இதில் நீ எந்த எஃபோர்ட்டும் எடுக்க வேண்டியது இல்லையே. காது கொடுத்து கேளுன்னு தானே சொல்லுது. புரிஞ்சுக்கோ, புரியலைன்னா கா கேள்வி கேளு. இதில் என்ன கஷ்டம்?
இந்த கட்டோபனிஷத்தினுடைய வார்த்தை கர்மகோட்டி பிகிங்கிற வார்த்தை வந்து கட்டோபனிஷத்த வார்த்தை. அப்புறம் அஸ்வரத்தினால் அழிக்க முடியாதுன்னு சொன்னோம். தாத்து பிரசாதேனுங்கிறது வந்து பகவத்கீதாவுடைய வார்த்தை, பகவத்கீதாவுடைய ஸ்லோகன்ஸ், அதுலேருந்து எடுத்திருக்காரு. அகம் பிரம்மாஸ்மிங்கிற என்ற அறிவு புரிஞ்சாதான் இந்த மாயை, இந்த இந்த மாயையை வெட்ட முடியும், வெல்ல முடியும். தாத்து பிரசாதேன்னா பிரம்மத்தினுடைய பிரசாதம், பிரம்மத்தினுடைய கருணையினால தான் குரு வருவார். குரு வந்தால் தான் வேதம் வரும், வேதம் வந்தால் தான் ஞானம் வரும், ஞானம் வந்தால் தான் இந்த இந்த கத்திங்கிற விவேகம் வரும். விவேகம் வந்தால் தான் நீ வெட்ட முடியும். அசினாங்கிறார், அசினானா கத்தி, வெட்ட முடியுங்கிறார். நீ வரதுக்கு முன்னாடி அது பேசியிருக்கேன், அதெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இந்த ஆடியோ ஃபஸ்ட்லேருந்து கேட்டீங்கன்னா புரியும். அடுத்து திருமந்திரம். நேற்று என்ன பண்ணுவோம், சர்வசிருஷ்டியை பற்றி பேசினவர். சர்வசிருஷ்டியை பற்றி நம்ம வேதாந்தம் ரொம்ப சிம்பிளாக நம்ம பேசிட்டோம். நிறைய பேர் அதான் சொன்னாங்க. நேற்று கூட யாரோ ஒருத்தர் சொன்னார், நம்ம வேதாந்த சாரத்தை நமக்கு புரிய வச்சுட்டிங்க ஜி, அதனால் இதெல்லாம் ஈஸியாக இருக்குது, புரியுது நல்லா அப்படின்னு சொன்னார். வேதாந்தம் தெரிலன்னா இந்த தமிழ் திருமந்திரம் நம்மளால் படிக்க முடியாது. ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் அது நமக்கு. அதான் முருகன் கருணை முதல்ல வேதாந்த சாரத்தை நமக்கு சொல்லி கொடுத்தார், இதை வச்சு டெவலப் பண்ணி வா அப்படின்னு. அது படிக்கிறனால இது புரியுது, இல்லைன்னா இது வார்த்தைகள் சாதாரண எழுதினாலே புரியாது. சர்வசிருஷ்டியை பற்றி பேசுகிறாருன்னா எப்படி புரியும்னா, இப்போ அந்த வேதாந்த சாரம் நமக்கு தெரியுது, தெரிஞ்சதுனால இப்போ இந்த பாடல்களுக்கு விளக்கங்களை நம்மளால் கரெக்டாக கொடுக்க முடியுது. நேற்று என்ன சொன்னார், ஒரு ஆதிசக்தி, ஆதி அதாவது பிரம்மன் ஒன்று இருந்துச்சு, அதுவும் க்ளீனாக சொல்லியாச்சு, மாணிக்கத்துக்குள்ளே மரகத பச்சை, ஒன்று இரண்டாக தெரியுது, மாயை வெளியிலேருந்து வரல, வெளியிலேருந்து வந்துச்சுன்னா துவைத்தமாயிடும். மாணிக்க கல் தனியாக இருக்குது, பச்சை தண்ணியை பச்சை தனியாக வந்து சேர்ந்துச்சா? இல்லை இல்லை, பிறக்கும் போதே மாணிக்கம் பிறக்கும் போதே உள்ளே பச்சை ரேகை ஓடுதில்லை. இப்போ காப்பர் இருக்குது, காம்ப செம்பும் களிம்பும் போலன்னு சொல்கிறாங்க, காப்பர் இருக்குது, அது கழுவி வச்சா பளிச்சுன்னு இருக்கும், விட்டால் பச்சை களிம்பு வரும், அது விஷம் தெரியுமா? அதனால தான் அதை கழுவுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்ருவாங்க. ஏன்னா அதை டெய்லி கழுவணும். பல் வளர்க்குறதே நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை தெரியுமா? ஏண்டாவது காலையில் பல் வளர்க்கிட்டு தான் காப்பி குடிக்கணும் சொல்கிறாரு. அது ஒரு விஷம், ரெண்டு விஷம், காப்பி ஒரு விஷம், பல் வளர்க்காமல் காப்பி குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது இன்னொரு மகா விஷம். அதெல்லாம் எவனுமே சொல்லித்தரலப்பா, அது கரெக்டாக பண்ணுறாயான், குவாலிட்டி டைம் கொடுத்து ஏந்தோடனே, முதல்ல ஏந்தோடனே செல்ல தொடுவான், ரெண்டாவது இது மாதிரி வேதாந்த கிளாஸுக்கு வந்தால் சரி பல் வளர்க்கணும் சொல்லியிருக்காங்க, பல் வளர்க்கிட்டு காப்பி குடிக்க சொல்லியிருக்காங்க. பேரண்ட்டு இவங்களை அந்த தாய்மார்களே பண்ணுறாங்க. குழந்தையாக இருந்தாலும் பல் தேய்ச்சி விடணுங்க, பல் முளைக்கிறனா கூட கொஞ்சம் கையை விட்டு விரல விட்டு இப்படிலாம் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் பாலே கொடுக்கணும். ஏன்னா ஃபுல் நைட் அது சும்மா தானே கிடக்கு, அதுவே விஷங்க தெரியுமா? நம்ம சிலைவால் நச்சு பொருளை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. சரி, இப்போ ஒரு பிரம்மம், பிரம்மத்தோட மாயை சேர்த்து படைக்கிறார், படைக்கணுங்கிற எண்ணம் வருது அவருக்கு, அது முக்கியம். ஏன்னா போர் அடிக்குதுன்னு சொன்னார் இல்லையா, ஏதோ ஒரு உபநிஷத்து பார்த்தோம், இனிமேல் உபநிஷத்து பேர்லாம் பேசுவோம், அப்புறம் உபநிஷத்து வரிசலாக பார்க்க போகிறோம், அது வேறு விஷயம். எல்லாத்தையும் வேர்ட் பை வேர்டு 108 உபநிஷத்தையும் பார்க்குறோம், ஏன்னா உபநிஷத்து பேசுகிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. பகவத்கீதா நிறைய பேர் சொல்கிறாங்க, பிரம்மசூத்திரம் பேசுகிறது கம்மி, உபநிஷத்து பேசுகிறது கம்மி. நம்ம உபநிஷத்து முதல்ல கையில் எடுப்போம், அப்புறம் இது பிரம்மசூத்திரம் எடுப்போம், அப்புறம் பகவத்கீதை எடுப்போம். அதே மாதிரி பகவத்கீதை சாரமும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பகவத்கீதை சாரம்னா மகாபாரதத்தினுடைய சாரத்தையும் சொல்லிடுறேன், அப்போ தான் அது புரியும். அதெல்லாம் ஸ்மிருதி புத்தகங்கள் தான், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸ்மிருதி வேதம் ரெண்டு இருக்குது. ஸ்மிருதி ஸ்மிருதினா ஸ்மிருதியில் வேதத்தில் சொன்னதை நினைவுபடுத்துறதுக்காக ராமாயணமும் மகாபாரதமும் கதையாக சொல்லும், புராணங்கள் சொல்லும். இதுலேயே வேதம் படித்தவங்களுக்கு என்ன ப்ரௌடுனா, நாங்கள் டைரெக்டாக வேதத்தையே படித்தவங்க, வேதாந்த உபநிஷத்தெல்லாம் கரைச்சி குடித்தவங்க, இவங்கள்லாம் வந்து சும்மா மகாபாரதத்தை படிச்சுட்டு ராமாயணத்தை படிச்சுட்டு புராணத்தை படிச்சுட்டு அப்படி வந்திருக்காங்க இவங்கெல்லாம்னு அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர் எஸ்டிமேட் குறைச்சி பேசுகிற ஸ்மார்த்தர்
அப்படி ஸ்மார்த்தனா ஸ்மிருதி ஆதாரமாக வச்சு யாகம் பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. அது தனியாக சொல்லலை, ஸ்மிருதிங்கிறது தனியாக சொல்லலை. வேதத்தினுடைய சாரத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லுது, கதையாக சொன்னால் தான் புரியும்னு சொல்லுது. புரியுதா இல்லையா சொல்லுது? தத்துவமாக சொன்னால், சூக்ஷ்மமாக பண்ணால் அது வேதம் இல்லை வேதாந்தம் வச்சுங்க. அது சொன்னதை ஒருத்தன் விளக்கி சொன்னால் பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுறீங்க பாருங்கள். இப்போ நாங்கள்லாம் வந்து நேராக கைலாய பரம்பரை தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்கிட்ட சனத்குமாரர்களாக உட்காந்து நாங்கள்லாம் படித்தோம். அதனால் எங்களுக்கும் சுவாமிங்க டைரக்ட் கனெக்ஷன். நீங்கள்லாம் பத்து பரம்பரை தாண்டி ஸ்டூடெண்ட்டோட பாட்டம் பூட்டம் முக்கா முப்பாட்டம் எனக்கு அதை சொல்கிற மாதிரி அதில் படிச்சுங்க. அதனால் நீங்களாம் செகண்ட் குவாலிட்டி தான், நாங்கள் தான் ஃபஸ்ட் குவாலிட்டி. அப்படி அதில் ஒரு பேதம், அது சின்ன சின்ன ப்ரௌடு. அது சரி, சித்தாந்தம் வேதாந்தம் இதெல்லாம் சும்மா அடிச்சுக்கிறானுங்க, அடிச்சுக்கிட்டோம். நமக்கு அதெல்லாம் நம்ம அதெல்லாம் கடந்தவங்க, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எதுலேயும் சிக்க மாட்டோம். எவனால் சிக்கிட்டு போங்க, நீங்கள் சண்டை போடுங்க, முட்டிங்க, மோதிங்க. எங்களுக்கு வந்து சத்து முக்கியம், பிரம்மம் முக்கியம், சுவாமி முக்கியம். தமிழும் சம்ஸ்கிருதம் ரெண்டு கண்ணு தான், அதில் மாட்டு கருத்து இல்லை. பிராமின் நான் பிராமின் ரெண்டு கண்ணு தான், மாற்று கருத்து இல்லை. சிவா விஷ்ணு ரெண்டு கண்ணு தான், மாற்று கருத்து இல்லை. சித்தாந்தம் வேதாந்தம் ரெண்டு கண்ணு தான், மாற்று கருத்து இல்லை. சும்மா பிரிச்சுக்கிட்டு ஒத்துமையாக இருங்கடான்னு எல்லாம் படைச்சி விட்டா, இஷ்டத்துக்கு பிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு நீ தான் செகண்டு, என்ன தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்கிறது? வேறு நம்ம வேறு நம்ம நேரத்தை வீணடிக்கிறது பாருங்கள். இப்போ சரி கடக்கட்டும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ஈஸ்வர். இப்போ மாயாவுக்கு மூணு குணம், த்ரிகுணாத்மிகான்னு சொல்லியிருக்கோம், பிரம்மேஷ சக்தி சொல்லியிருக்கோம், இதிலே வந்திருக்கு. மாயாவுடைய 12 ஸ்வரூபம் சொல்கிறாரு, 7 ஸ்வரூபம் சொல்கிறார், அப்புறம் ஒரு 5 சொல்கிறாரு, 12 ஸ்வரூபம் சொல்கிறாரு. அதில் அந்த பிரம்மேஷ சக்திங்கிற வார்த்தை வந்து நம்ம மனசை கொஞ்சம் உழுக்குது. ஒரு நல்ல பிரம்மசக்தியாக இருக்கு அவள், ஏன்னா அவ தான் இயக்கம். சுவாமி சும்மா தான் இருப்பார், இயங்க மாட்டார். அம்பாள் தான் இயக்கிறாங்க, உலகத்தை படைக்கிறது அவங்க தான். ஆனால் கரண்ட்டு கொடுக்கறது சுவாமி. இவங்க பல்பு ஒயரிங்கு வீடு எல்லாம் கட்டிடுவாங்க, கரண்ட்டு கொடுக்கறது சுவாமி. புரியுதா? இப்போ கரண்ட் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, கரண்ட்னால தான் எரியுது, யாரும் பல்பு பிரகாசமாக எரியுது. ஏன்னா பயன்படுத்துகிறது தான் அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அதுக்கு மூல காரணம்னா யார் கட்டின இந்த வீடு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதெல்லாம் யார் பேசப்பா? டைரக்டர் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆக்டர்ஸ் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்செப்டை நீங்கள் திரும்ப திரும்ப புரிஞ்சுங்க, இதுதான் சிருஷ்டினுடைய சாரம். பிரம்மம் அப்புறம் பிரம்மம் ப்ளஸ் மாயா, மாயாவுக்கு மூணு குணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அப்படி தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. மூணுக்கும் 8-8 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். 8 மணி நேரம் தூங்குகிறோம், கரெக்டாக பண்ணிடுறோம், கூட கூட பண்ணுறோம். 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், அதையும் கரெக்டாக பண்ணுறோம், கூட கூட பண்ணுறோம். கூட எப்படி பண்ணுறோம்னா, இந்த சத்வகுணத்தினுடைய 8 மணி நேரத்தை ஏமாற்றி வாங்கிடுறோம். அது பாவம், சரி போனால் போகிறான், ஒழிஞ்சு போகிறான். எவ்வளவு மணி நேரம் கொடுக்குதுன்னா எல்லாத்தையுமே கொடுத்துருது. 8 மணி நேரத்தையும் கொடுக்குது சில பேருக்கு. சில பேர் உங்களை மாதிரி உள்ள இந்த மாதிரி வேதாந்தம் தியானம் கோவில் போகிறவங்களுக்கு ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிறான். இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகணும். சரியா? சரி, ரஜோகுண சத்வகுணத்தில் இறைவனை படைக்குது, தேவதைகள்லாம் படைக்குது. 9 தேவதைகள் சொன்னோம் இல்லையா, மேலே 4, சிவம் சக்தி நாதம் பிந்து, இது அருவம், அது பேர் லயம்னு பேர். வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் கலந்து பேசுகிறேன், அது பேர் லயம்னு பேர். அடுத்தது அருவம், அரு உருவம், சதாசிவம். பாதி உருவம் இருக்கும், பாதி உருவம் இல்லாமல் இருக்கும், அது பேர் போகம்னு பேர். அருளல் வேலை பார்க்குது, அது அருள் அருள் பண்ணுது. அதுக்கு கீழே உருவத்தில் வர்றது தான் 4, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் ருத்ர மகேஸ்வரன். இது உருவம் உள்ளது, இது புரியுதா? இது எல்லாம் இந்த 9 சக்தியையும் அதிகாரிகள்னு பேர். இவங்க 4 பேரும் அதிகாரிகள், அதிகாரம் அதிலே புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு. இப்போ நீங்கள் யாரை வணங்கணும், எது முதல் கடவுள், முழு முதல் கடவுள்லாம் இதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். எங்கேயாவது முருகன் வராரா இங்கே? இல்லை. எங்கேயாவது இப்போ பிள்ளையார் வராரா? சுவாமி அம்பாள் தான் எல்லாத்துலேயும். அடுத்த ஜென்ரேஷன் அப்புறம் இவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி, சரி பாரம்பரியெல்லாம் நம்ம எடுத்து, நீங்கள் இளவரசு முருகப்பெருமான் இளவரசர், அவ்வளோதான். இந்தியாவுடைய இளவரசர் யாருன்னா முருகப்பெருமான் தான். சரி, அங்கேயும் சம்மந்தம் கொண்டிருக்காருன்னா, அங்கே விஷ்ணுகிட்டேருந்து சம்மந்தம் கொண்டிருக்காரு. அவங்க
சம்பந்தி ரெண்டு பேரும், யார் சிவா விஷ்ணு சம்பந்தி, மாமா மாமனார் வீடு மாமியார் வீடு வச்சுக்கலாம். நம்ம நம்ம கல்ச்சரும் நம்ம கடவுளும் ஒன்று. எல்லா உலகத்தில் எல்லாருக்கும் அடிமட்டத்தில் இருக்கிறவனுக்கும் இந்த கல்ச்சர் புரியும். கடவுள் தனியாக இருக்கார், அது ஆகாயத்துலேருந்து குதிப்பாருங்கிறதெல்லாம் அது அஞ்ஞானம்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையோடு வாழ்ந்துட்டுருக்கார், நாம தான் அதுங்கிறது கடைசியில் கடைசியில் நாம தான் அதுன்னு சொல்லிவிடுவோம். ஆமாம்ப்பா, நீங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா சேர்ந்துருக்காங்கன்னு பாருங்கள், அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அது சிவம் சக்தி தான், அது தெரியுமா? அவங்க அழகாக இருக்கட்டும், அழகாக இல்லாமல் இருக்கட்டும், கருப்பாக இருக்கட்டும், உயரமாக இருக்கட்டும், குள்ளமாக, ரெண்டு சக்தியை இணைஞ்சு ஒரு சேரில் உட்காந்துருக்கா இல்லையா, ஒரு சோஃபா செட்டில், அந்த சீன்லாம் பார்க்க முடியாதுங்க. வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க, அந்த சீன் பார்க்கவே முடியாது. வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க, அம்மா அப்பா அத்தனை உறவினர்கள் இருப்பாங்க, விசேஷ காலமாக இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காருவாங்க. அப்படி உக்காந்த அங்கேயே தரிசனம் ஆகிடும். நீங்கள் வெளியில் எந்த கோயிலுக்கும் போய் தேடி அலையணும் அவசியம் இல்லை, அங்கேயே தரிசனம் ஆகிடும். நீங்கள் உங்கள் அம்மா அப்பா ஒரு சோஃபாவில் சேர்ந்து உக்காந்ததை பார்த்தாலே சிவசக்தி தரிசனம் ஆகிடும். ஆனால் உட்கார மாட்டாங்க, தானாக உட்கார தருணம் ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப அபூர்வம். அது விசேஷ காலங்களில் தான் அமையும், அமையும், இவங்க அமைக்க முடியாது. எத்தனை பேருக்கு அம்மா அப்பா சேர்ந்து வாழ்கிறாங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி ஆசீர்வாதம் பார்க்குறோம், எப்படி இப்படி சிவ தரிசனத்தை நம்ம பார்க்குறோம். நானும் அதை பார்த்து ரசிப்பேன், எனக்கும் அந்த கொடுப்பனை இல்லை, பட் யாரோ தம்பதிகளை பார்த்து ரசிப்பேன் தோணும், நல்லா க்ளீனாக தோணும். அந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே பரம்பொருளாக தெரியும், யாரோ அவங்க, நாம் யாரோ. ஒரு வீட்டுக்குள்ளே தானே உட்காந்துருக்காங்க, ஒரு வீட்டுக்குள்ளே தானே இருக்காங்க, ஏன் சேர்ந்து உட்கார மாட்டுறாங்க? புரியுதா இல்லையா அவங்க சொல்கிறது? இதெல்லாம் புரியாத புதிர். சரி, அப்போ தேவதைகள் எல்லாத்தையும் 9 சக்திகளில் படைக்கிறாங்க. எல்லாருக்கும் சக்தி உண்டு, சுவாமி மட்டும் இல்லை, 9 பேருக்கும் பெண் உண்டு. அவங்களுக்கு பேர்லாம் இருக்குது பின்னாடி, இப்போ எப்படி சொல்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் சக்தி ஒரு சொரூபம் இருக்குது பின்னாடி, சைடே வருது. சதாசிவனுக்கு சதாசிவத்துக்கு மனோன்மணியும், மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரி, ருத்ரனுக்கு உமா, விஷ்ணுவுக்கு லக்ஷ்மி, பிரம்மாவுக்கு சரஸ்வதி, எல்லாம் ஒரே சக்தி தான், பெண் சக்தி. ஆண் பெண் எல்லாமே எங்கேயும் இல்லை, சும்மா அனாவசியமாக சண்டை போட்டுனா ஈகோ பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சா ஒரு பண்ணி கண்ணை மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு இருக்காங்க. அப்போ பார்த்தாலும் எல்லாம் பணம் பண்ணுற வேலை, மாயை பண்ணுற வேலை. முன்னாடி இவ்வளோது டைவர்ஸ் கிடையாது, சம்பாதிக்கிறோம் நம்ம தனியாக நின்றுக்கலாங்கிற எண்ணம் வந்துடுது, புத்தி வந்துடுது, புத்தி பேதவிச்சிடுது, அது நடுத்தரில் விட்டுட்டு போயிடும். அந்த வேலையை விட்டு எடுத்தானா கதி அதோ கதி ஆகிடும். நாதத்தில் விந்துவும் நாத விந்துக்களில் தீதற்ற அகம் வந்த சிவன் சக்தி என்னவே, பேதித்த ஞானம் கிரியை பிறத்தலால் வாதித்த விச்சையில் வந்தெழும் விந்துவே. நாதத்தில் விந்துவும் நாத விந்துக்களில் தீதற்ற அகம் வந்த சிவன் சக்தி என்னவே, பேதித்து ஞானம் கிரியை பிறத்தலால் வாதித்த விச்சையில் வந்தெழும் விந்துவே. இப்போ 9 சக்திகளை படைச்சாச்சு. அடுத்தது மாயையினுடைய ரஜோகுணத்தை கையில் எடுத்துக்குது, கையில் எடுத்துக்கூடிய ஜீவராசிகள் எல்லாத்தையும் படைக்குது, அதில் மனுஷனும் அடக்கும். உயிர் பிளஸ் ஆடு, உயிர் பிளஸ் மாடு, உயிர் பிளஸ் கழுத, அப்படி சேர்த்து ஜீவராசிகள் எல்லாத்தையும் படைக்குது. நமக்கு உயிர் பிளஸ் உடல், புரியுதா? ஜீவராசிகள் எல்லாம் ரஜோகுணத்தில் வருது, அதனால தான் இயங்குது, அதெல்லாம் பதட்டமாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது. ஒரு இடத்துல நிற்குமா, ஏதாவது ஒரு அனிமல் ஒரு இடத்துல நிற்குமா, மனுஷன் நிற்பானா? நிற்காது. அடுத்தது தமோ குணம் தான் பஞ்சபூதங்கள், மாயையினுடைய தமோ குணத்திலேருந்து பஞ்சகுணம் இருட்டிலேருந்து தான் இது உருவாக்கியிருக்கு, பஞ்சபூதங்களை உருவாக்கியிருக்கு. டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்லேருந்து தான் பஞ்சபூதங்கள் உருவாக்கியிருக்கு, எல்லாம் சயின்டிஃபிக்காக கரெக்டாக இருக்குது. இப்போ நாதத்தில் விந்து, அதை சொல்கிறார், மேலே பார்த்தோம் இல்லையா, 4 சக்தி, சிவம் சக்தி நாதம் பிந்து. இந்த கடவுளை படைக்கும்போது சிவம் எது படைக்குது, மாயை படைக்குது, ஆதிசக்தி, ஆதி பராசக்தி.
அதுக்கு மேலே தான் பரபிரம்மம், பராசக்திக்கு மேலே பரபிரம்மம் இல்லையா. சரி, பராசக்தி எங்கேருந்து வந்துச்சுன்னு ஒரு கேள்வி, இதுதான் எல்லா ஞானிகளும் குழப்புற விஷயம், எல்லா சித்தாந்திகளும் எல்லா வேதாந்திகளும் குழப்புற விஷயம் என்னென்னா, இந்த ஆதிசக்தி இருக்கு ஒத்துக்கிறாங்க பரபிரம்மத்தை, பராசக்தி எங்கேருந்து வந்துச்சுங்கிறாங்க. எங்கேருந்து வந்துச்சு, வந்துச்சுன்னா அது பூஜ்யத்துலேருந்து வந்துச்சு. பூஜ்யத்துலேருந்து எப்படி ஒன்று வரும், அது ஒன்றும் இல்லை அது பூஜ்யந்தாங்கிறாங்க. புரியுதா? நாம் என்ன சொல்கிறோம்னா, மாணிக்கத்துக்குள்ளே மரகத பச்சைன்னு சொல்கிறோம், செம்பில் களிம்புன்னு சொல்கிறோம். இதை பிரிக்க முடியுமா? செம்பிலேருந்து தானே களிம்பு வந்து, எங்கேருந்து வந்துச்சு? சில சில தத்துவ ஞானிகள் என்ன சொல்லிடுறாங்கன்னா, சுவாமி வந்து உயிர்னா அம்பாள் வந்து மனம், மனம் ஜடம்தான். புரியுதா இல்லையா? உடல்னா மனம், உடலும் அவர் தான், புத்தியும் அவ தான். இந்த வேதம் இதுவே சொல்ல திருமூலை சொல்கிறார், ஆகமத்துலேருந்து தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஆகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ண தான் திருமந்திரம். நிறைய பேர் ஆகமம்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கோவில் பூஜை வழிபாடு முறை மட்டும்தான் சொல்லியிருக்கோன்னு கிடையாது. மனுஷன் பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுக்குறது தான் ஆகமம். அதில் ஒரு பாட்டு கோயில் எப்படி இருக்கும்னு, சிவன் கோயில் எப்படி இருக்கணும், பெருமாள் கோயில் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது தான் ஒரு பாட்டு தான். மொத்தம் 28 ஆகமும் இருக்குது. புரியுதா? இப்போ இந்த மாயைன்னு சொன்னாலும் சரி, மரகத பச்சைன்னு சொன்னாலும் சரி, அது எங்கேருந்து வந்துச்சு? உள்ளே இருந்தால் வருது, சுவாமிக்குள்ளே இருந்தால் வருது. எப்படின்னா, மாணிக்கத்துக்குள்ளே மரகத சொன்னது இவர் மாணிக்க வாசகர். இந்த லைன் வந்து மாணிக்க வாசகருடைய லைன். வெளியிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ ரெண்டாயிடும்ல, துவைத்தம் ஆகிடும்ல. ஒன்றுக்குள்ளேருந்து தான் வந்திருக்கு, அதுதான் ரெண்டு ஒன்றாக தெரிகிறது, ஒன்று இரண்டாக தெரிகிறது. அதுதான் தத்துவம், ஒன்று ரெண்டு பொருள் ஒன்றாக தெரிகிறது. ரெண்டு பொருளை தன்னை ஒன்று வேண்டான்னு சொல்லிக்குது, நான் சீரவாக இருக்கிறேன் நீ ஒன்றாருன்னு சொல்லிக்குது. ஆனால் அது மாதிரி சொல்கிறவங்க ரொம்ப கம்மி தான். சிவம் அதிகமாக பேசுதா வீட்டில்? வீட்டில் சிவம் பேசவே பேசாது. என்னைக்கு பேசுறது தெரியுமில்ல? திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்திருக்கோம், அதுக்கப்புறம் எல்லாம் தலையாட்டும். சரி 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 சரி, எத்தனை திசைகள் இருக்கோ 10 திசைகள்லையும் தலையாட்டும். ஏன், அப்போ தான் அது காரியம் நடக்கும். அதுக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணும், வேறு வழி கிடையாது. இது எல்லாத்தையும் முடக்கிடும். முடக்குதா இல்லையா? முடக்கத்தான் மாதிரி முடக்குதா இல்லையா? முடக்குதா இல்லையா? முடக்குது. என்ன பண்ணும், டாமினேட் பண்ணும், ஆடும். நடராஜருக்கு இடது கால் என்னது, ஆடுதா இல்லையா? காலை தூக்கி அது வலது கால் என்னது, ஆடுதா? நிற்குது. அதான் கதி, நல்ல கதி தான், விடுங்க, ஊர்தவ கதி தான், தவறான கதி இல்லை, தப்புன்னு இல்லை. வல்லமை உடையது சைலண்ட்டாக இருக்குது, வல்லமை இருக்கிறது ஆடுது. நாதத்தில் விந்து, நாதத்திலேருந்து விந்து வந்துச்சு. நாத விந்துக்களில் சிவன் சக்தி, நாதமும் விந்து சேர்ந்தது தான் சிவன் சக்தி. அதை வந்து இவங்க போட்டு குழப்புறாங்க, அதனால் அவங்களுக்கு நானும் குழப்ப வேண்டாம்னு தான் சிவம் சக்தி விந்து நாதம்னு சொல்லிட்டேன். புரியுதா? அந்த ஆதிசக்திக்கு இருக்கிறது, பரபிரம்மமாக இருக்கிறதுக்கு துணையாக இருக்கிறது தான் பராசக்தி, ஆதி பராசக்தி இல்லையா. ஆதி பராசக்தி, அது என்ன என்ன சொல்லுது தெரியுமா உபதேசம்? ஆதி பராசக்தி என்ன தெரியுமா உபதேசம் சொல்லுது? நல்லதை என்னன்னு சொல்லுது, சத்த நினைங்குது மாயை, ஆனால் சத்த நினைன்னு சொல்லுது. அம்பாள் சிவத்தை நினைன்னு சொல்கிறா, என்ன நினைன்னு சொல்லலை. எவ்வளோ சிறப்பு பாருங்கள். நீங்கள் அந்த கோயில் கூட போய் பாருங்கள், நல்லதை நினைதான் இது நல்லதுங்கிறது தான் சத்து, வேதத்தினுடைய சாரம் அது. அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இந்த ஆதிபராசக்தி கோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, நல்லதே நினைங்குது. நாதத்தில் விந்துவும், விந்து நாத விந்துக்களில் தீதற்ற அகம் வந்த சிவன் சக்தி, அதுலேருந்து சிவன் சக்தி. இதை சில பேர் நாத விந்து அப்புறம் சிவன் சக்தி சொல்லுவாங்க, மேலே சிவன் சக்தியை நாத, அதெல்லாம் நமக்கு வேணாம். மேலே பிரம்மம் அப்புறம் ப்ளஸ் மா ஈஸ்வர், அது வேதாந்தம் கொஞ்சம் கிளியராக வச்சுருக்குது. ஒரே வார்த்தை தான், எல்லா ஞானிகளும் ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க.
நம்மளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு சாதகமான வார்த்தையெல்லாம் போட்டுறாங்க. ஆமாம், நம்ம சௌகரியத்துக்கு சில வார்த்தைகளை போட்டுறாங்க. அதை விட இது ஈஸியாக இருக்குன்னு, உனக்கு ஈஸியாக இருக்கு, எல்லோரும் குழம்பிடுவான். அப்புறம் நாதம் பிந்தனா நாதம் பிந்தனே கடைசி வரைக்கும் போட்டோம். சிவன் சக்தினா சிவன் சக்தினே போய்ட்டும், பிரம்மம்னா பிரம்மம்னே போயிட்டுருக்கணும். அப்புறம் அப்புறம் விந்து அப்புறம் நாதம் இப்படிலாம் கொண்டு போகிறாங்க, குழப்புறாங்க. வேணாம், அதில் நமக்கு வேண்டாம். நமக்கு வார்த்தைகள் முக்கியமில்லை, பாவம் தான் முக்கியம், மீனிங் தான் முக்கியம். தீதற்ற அகம் வந்த சிவன் சக்தி என்னவே, சிவன் சக்தி வந்துச்சு. சிவன் சக்தி வந்ததுக்கப்புறந்தான் பேதித்து சிந்தித்து சொதப்பெல்லாம் நடந்து எல்லா குழப்பமும் நடந்து ரசாயன மாற்றங்கள்லாம் உருவாகி சேர்ந்து ஞானம் இச்சா கிரியா மூணும் நடக்குது. ஞானம் யார், கிரியா யார், இச்சா யார், மூணுமே பெண், மூணுமே அம்பாள். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. புரியுதா? இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி வந்தால் தான் ஒரு படைப்பு தொழிலை பண்ண முடியும். தனியாக பண்ண முடியாது, ஏன்னா மாயா பிரம்மாசிரித்து, மாயா தனியாக இயங்காது. ஏன்னா அதை சார்ந்து தானே வந்திருக்கு, அதோடைய மனமாக தான் இருக்குது. அது சங்கல்பம் சொல்லுது, இது செஞ்சு காமிக்குது. அது இதை செய்யலான்னு நினைக்கக்கூட இல்லை, இதுவே என்ன பண்ணுது, செயல்படுத்துது. புரியுதா இல்லையா? நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துது. இந்த விஷயத்தில் கிளியராக இருந்தால் மொத்த வேதாந்தத்தினுடைய சாரம் இதுதான். மாணிக்கத்துக்குள்ளே மரகத பச்சையாக இருக்குது, வெளியிலேருந்து வரல. இந்த கருத்தை நம்ம ஸ்ட்ராங்காக பேச முடியுது, ஆதாரம் இருக்குது. ஏன்னா வெளியிலேருந்து வந்தால் துவைத்தமாயிடும், வெளியிலேருந்து வந்தால் துவைத்தமாயிடும். ஒரு மேகத்தை எடுத்துக்கிட்டால் ஆணு பெண்ணு சொல்கிறானே, மேகத்தில் ஆணு பெண்ணு சொல்கிறானே, மேலே இருக்கிறத மேகம் ஆணு, மேல் கீழே இருக்கிற மேகம் ஃபீமேல் சொல்கிறானே இல்லையா? இப்போ பெட்டியோட்ரி பீனியல், பெட்டியோட்ரி முன்னாடி இருக்கிறது, கீழே இருக்கிறது பெண், மேலே இருக்கிறது பீனியல் ஆணுங்கிறாங்க. வேதா தானே சொல்லுது, கீழே வந்து புவனேஸ்வரி, மேலே சிவம், கீழே சக்தி, மேலே சிவம், அப்படி தானே சொல்லுது. சக்தி சிவனை நோக்கி தபஸ் பண்ணி மேலே ஏறி அங்கே கலந்துட்டா செம்பொருள், முருகப்பெருமானுங்கிற செம்பொருள் செவ்வேல் தோன்றும் அப்படி சொல்கிறாங்களா இல்லையா ஞானிகள்? அது புரியுதா? பேதித்து ரசாயன மாற்றம் அடைஞ்சு கலந்தால் தான் எல்லாம் வரும், இதுதான் கலந்தால் தான் இதுவே உருவாகும். கலந்ததுனால ஞானம் கிரியை இச்சை மூணும் சேர்ந்து படைப்பு தொழில் பூர்ணமாகுது. அதான் இந்த ரெண்டாவது பாட்டு, நாதத்தில் விந்துவும் நாத விந்துக்களில் தீதற்ற அகமந்த சிவன் சக்தி என்னவே, பேதித்து ஞானம் கிரியை பிறத்தலால் வாதித்த விச்சையில் வந்தேலும் விந்துவே. ஆசை இருந்தால் தான் அறிவு வரும், ஆசை இல்லைன்னா அறிவு இருக்குமா? ஆசை இல்லை மூமெண்ட் இருக்குமா, செயல்படுவானா? இப்போ கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கணும், முதல்ல என்ன என்ன வருது, ஆசை வாங்கணும், வேணும். ஆசைங்கிறது தேவை அப்படி வச்சுங்க, ஆசைன்னு சொன்னால் கூட உங்களுக்கு அருவறுப்பாக இருக்கா, சரி தேவை அப்படி வச்சுங்க, தேவை இருக்குது. தேவைன்னா இச்சை, தேவைன்னா இச்சைன்னு அர்த்தம். அப்புறம் அங்கே போகிறதுக்கு போய் வாங்கிட்டு வரணும், இங்கே கடையில் இருக்குது, அது அறிவு. போகிறதுக்கு வழி தெரியணும், அது அறிவு. போகிறது நடந்து போகிறதா, காரில் போகிறதா, பைக்கில் போகிறதா, சைக்கிளில் போகிறதா, அதுவும் எக்யூப்மெண்ட்ஸ், அதுவும் அறிவில் வருது. இதில் ஏறி செயல்பட்டால் அறிவு முடிஞ்சிருச்சு, செயல் வந்துடுச்சு. செயல் வந்தால் அந்த கடையை ரீச் பண்ணிட்டோம். இச்சா ஞானம் கிரியா மூணு வந்துடுச்சு. வாங்கிறதுக்கு பணம்னா இது மாதிரி நீ போய் வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல உள்ளவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இங்கே 5 ரூபா பொருள் 25 ரூபா ஆயிடும் இல்லையா? கோயம்பேட்டில் 10 ரூபா கிடைக்கிற பொருள் இங்கே 50 ரூபா விற்கிதா இல்லையா? அது மாதிரி தான் கணக்கு. இப்போ படைப்பு தொழில் எப்படி நடக்குது, இச்சை கிரியை ஞானம் இதனால் நடக்குது. அது யார்? அம்பாள். இந்த அதிகாரிகள் 9 பேரை படைத்தது யார்? அம்பாள். இது புரியுதா? இதுதான் அதனுடைய சாரம். அடுத்தது இது ஒரு ஆண்டவர் சொன்னது, ஏன்னா இடையில கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டச் பண்ணும், வேதாந்தம் டச் பண்ணும், எல்லாம் மறந்து போயிடுவோம். சரி, அடுத்து இளமையை பற்றி பேசுகிறார் திருமூலர். தேய்ந்தற்ற ஒளிந்த இளமை கடைமுறை, ஆய்ந்தற்ற பின்னை அரிய கருமங்கள், பாய்ந்தற்ற கங்கை படர் சடை நந்தியை,
ஓர்ந்துற்று கொள்ளும் உயிருள்ள போதே தேய்ந்தற்ற ஒளிந்த இளமை கடைமுறை ஆய்ந்து அற்ற பின்னை அரிய கருமங்கள் பாய்ந்தற்ற கங்கை படர்சடை நந்தியை ஓர்ந்துற்று கொள்ளும் உயிரிருந்த போதே இளமைங்கிறது என்ன ஆகும் டக்குன்னு போயிடும். இளமைங்கிறது எப்போ வந்துச்சுன்னு வந்தது தெரியும், வந்தது தெரியாது. எப்போ தெரியும்னா ஒரு செவன்த்து படிக்கும்போது, எயித்து படிக்கும்போது, செவன்த்து படிக்கும்போது 12 வயசு, அதுலேருந்து நம்ம காலேஜ் போகிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியறதில்ல. இப்போ அந்த 10 வருஷம் அப்படியே ஓடி போய்டு. காலேஜ் விட்டு வெளில வந்தால் ஆஹா, காலேஜ் வந்து வாழ்க்கையில் பொன்னான நாட்கள், ஸ்கூல் பருவம் பொன்னான நாட்கள், சொந்த ஊரில் இருந்து சண்டை போட்டது வம்பு பண்ணது ஊரை சுற்றுனதுலாம் பொன்னான நாட்கள்னு எப்போ தெரியுது? 50 வயசில் தான் தெரியுது. இப்போ இளமை வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியலை. தேய்ந்து அற்ற ஒளிந்த இளமை, தேய்ந்து போச்சு இளமை. கடைசி வரைக்கும் நமக்கு தெரியல, எப்போ தெரியுது? கடைசியாக தெரியுது, கடைமுறையில் தெரியுது. ஆய்ந்தற்ற பின்னே அரிய கர்மங்கள், அந்த நேரத்தில் இந்த இளமையாக இருக்கிற தருணத்தில் ஆய்ந்து செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செய்யலை. அரிய கர்மங்கள் எதெல்லாம் செய்யலை? யாருங்க? அறிவு இல்லாதவங்க. அறிவு இருக்கிறவங்க என்ன பண்ணுறான்? இந்த புத்தகத்தை படித்து வேலை வாங்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு போகிறாங்க. எல்லோரும் அப்படி போகிறாங்களா? போக முடியுதா? போக விடுதா? படித்தவங்க எத்தனை பர்சன்டேஜ்? 100% படிச்சிருக்காங்களா? எல்லோரும் படிப்புன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு அண்டர் கிராஜுவேட்டாச்சும் படிக்கணும். +2 படித்தேன், 8th படித்தாலாம் படிப்பு கிடையாது. அண்டர் கிராஜுவேட் ஒரு எத்தனை 12, 5, 17 எத்தனை வருஷம்? 17 வருஷம் ஆகுதா? 5 வயசு, ஆமாம், 12, 5, 17 அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷம் படித்தா தான் என்னது படிப்பு. அதுக்கு மேலே பெரிய ஆளாகணும்னா இன்னும் படிக்க போகிறோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம்? ஆய்ந்து அற்ற பின்னே அரிய கர்மங்கள், எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத ஆய்ந்து பார்க்குறதே இல்லை. இந்த இளமையில் இளமை ஓடிக்கிட்டே இருக்குது. ஆய்ந்து அற்ற பின்னே அரிய கர்மங்கள், கர்மங்கள்ங்கிறது தியானத்தை குறிக்கும், பூஜையை குறிக்கும், சத்காரியங்களை குறிக்கும். எல்லாம் தர்மத்துக்குள்ளே வரது தான் கர்மம். வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் தர்மம், வேதாந்தத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் ஞானம். வேதம் வேதாந்தம், வேதங்கிறது கிரகஸ்தனுக்கு, வேதாந்தங்கிறது ஞானிகளுக்கு. வேதத்தை கடந்து தர்மத்தை கடந்து தான் ஞானத்துக்கு போகணும். தர்மம் இல்லாமல் ஞானத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருந்துக்கிட்டு இதை யோசிப்பேன். இப்போ சன்னியாசம் வாங்கிட்டாலோ இல்லை பிரம்மச்சரியாவே இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு ஒரு ஆடம்பரத்தில் இருந்துருவான், ஒரு படாரூபத்தில் இருந்துருவான். அப்புறம் இந்த தம்பதிகள் வண்டியில் சேர்ந்து போகிறது, குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு போகிறது, தீபாவளி பொங்கல் அப்போ கரும்பு பொங்கல் இதெல்லாம் எடுத்துன்னு வர்றது போகிறதெல்லாம் பார்த்து தோரணம் கட்டதெல்லாம் பார்த்து ஆஹா நம்ம லைஃப்பை விட்டுட்டோமா அப்படின்னு நினப்பான். அப்படிலாம் அது வேஷம் போட்டு என்ன பண்ணும்? உள்ளே எடுத்துன்னு போயிடும். இதை பார்த்தானே எல்லாம் உளுந்து போகிறான். தம்பதிகளாக இருக்காங்க, தம்பதிகளாக இருக்காங்க, பைக்கில் சந்தோஷமாக போகிறாங்க, வந்து குழந்தைங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்குது, பட்டாசு வெடிக்குது, வீடே வெளிச்சமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி தானே மகிழ்ச்சியை நம்பி தானே போகிறோம். அது சரியானா சரிதான், வேதம் சொல்லுது அது சரிதான். கிரகஸ்தான் முக்கியம், கிரகஸ்த ஆசிரமத்தை வச்சு தான் பாக்கி 3 ஆசிரமும் நிலைச்சு நிற்குது. ஆனால் கிரகஸ்தத்துக்குள்ளே இருக்கிறவன் நல்லா இருக்கானா? அதான் கேள்வி. எல்லாரும் செய்த தவறு தான், பேசுவான் போதி உணர்ந்து உணர்த்தி தான் செயல்படலைன்னா பேதையுள் பேதைன்னு அவர் சொல்கிறார், யார் திருவள்ளுவர் சொல்கிறார். எல்லாம் பண்ணிட்டு அதுக்குள்ளே தான் போய் விழுவான். என்ன பண்ணுது? வேதம் சொல்லுது கடந்து தான் வரணும்னு சொல்லுது. பிடிச்சதோ பிடிக்கலையோ, மிலிட்டரியில் 12 வருஷம் சர்வீஸ் பண்ணணும். சில கண்ட்ரியில் இருக்குது, சைனாவில், இந்தியாவில் விருப்பப்பட்டா கட்டாயம் இல்லையா? கட்டாயமாக இருக்குது சில கண்ட்ரியில். 12 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணணும், 12 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணணும், அப்புறம்தான் உனக்கு கிரகஸ்தம் அப்படின்னு இந்த வனப்பிரசம் சன்னியாசத்தெலாம் முன்னாடி சொல்லி கொடுத்துடணும். கடைசியாக கிரகஸ்தத்தை வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? கிரகஸ்தத்தை 30 வயசுலேருந்து கிரகஸ்தம் பண்ணிக்கோ. முதல்ல வந்து பிரம்மச்சரியம், அப்புறம் வனப்பிரசம் காட்டில் போ, அப்புறம் சன்னியாசம் எடுத்துக்க, அப்புறமா நீ இதுக்கு வாடினா அவன் என்னவா இருப்பான்? தெளிவாக இருப்பான், தெளிவாக இருப்பான், எந்த குழப்பமும் இருக்காது. இப்போ ஆசிரமத்தை நம்ம மாற்றணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பிரம்மச்சரியம் படிக்க, கிரகஸ்தம் ஃபேமிலி ரன் பண்ண, சந்தான உற்பத்தி, குழந்தை இனப்பெருக்கம் செய்கிறது, அதுக்கப்புறம் வனப்பிரசம் காட்டில் போய் ட்ரையல் பண்ணுனா பண்ண மாட்டான். பண்ணுறானா? 25 வருஷம் காட்டில் போய் ஒய்ஃபை கூட அழைச்சின்னு போன்னு சொல்கிறான்.
அங்கே போய் கடமையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் இருங்கன்னா அதுவும் செய்ய மாட்டேறான். சன்னியாசமாக அப்படிலாம் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது போகிறான். அப்போ 50 வருஷம் சுவாகா பண்ணிடுறான். சரி, பிரம்மச்சரியத்தில் 25 வருஷம் ஒழுங்காக அங்கேயும் சுவாகா பண்ணுறான். எதில் இருக்க விரும்புகிறானா, கிரகஸ்தத்தில் இருக்கிறது தான் பிடிக்குதுங்கிறான். நாரதரே அந்த கதை தானே, நாரதர் கதை சொல்லுவார் அடிக்கடி. ஆராய்ந்தற்ற பின்னையும் அரிய கர்மங்கள் செய்ய வேண்டிய கர்மங்கள்லாம் நான் செய்யலை. இளமையில் இளமையை உற்றாதீங்கன்னு சொல்ல வர்றாரு, அதான் பாயிண்ட்டு. இளமையை உற்றாதீங்கன்னு சொல்ல வர்றார். தேய்ந்தற்ற ஒழிந்த தேய்ந்தற்ற ஒழிந்த இளமை கடைமுறை, ஆய்ந்தற்ற பின்னை அரிய கர்மங்கள், இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு பாய்ந்தற்ற கங்கை படர்சடை நந்தியை, தலைமையில் பாயக்கூடிய கங்கையை வச்சுருக்கக்கூடிய சிவத்தை நந்தியை தியானிக்காமல் நினைக்காமல் ஓர்ந்துட்டு கொள்ளும் உயிரிருந்த போதே இப்படி அப்படி அந்த 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 பருவத்தில் இதெல்லாம் நினைக்காமல் விட்டுடாதீங்க. என்ன பண்ணணும், பாய்ந்து அற்ற கங்கை படர்சடை நந்தியை, நந்தியை நினைக்கணும். கங்கை பாயக்கூடிய தலையை வைத்திருக்கக்கூடிய நந்தியை அப்படி ஒரு வர்ணனை பண்ணுறார். நந்தியை ஓர்ந்து உற்று ஆராய்ந்து நினைந்து கொள்ளும் உயிருள்ள போதே, உயிர் இருக்கும்போதே இதெல்லாம் பண்ணிக்கையா, இளமையாக இருக்கும்போதே பண்ணிக்கோ, நிற்கும்போதே பண்ணுன்னார். அது வார்த்தை, முக்கியமான வார்த்தை, நிற்கும்போதே பண்ணு. ஏன்னா ஒன்று என்ன நினைக்கிற, கடமையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட்டில் பார்த்துக்கலாம், ரிட்டையர்மெண்ட்டில் கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்கிறது. அப்புறம் அந்த இதெல்லாம் கடமையெல்லாம் முடிச்சுட்டு பிரச்சனைகள்லாம் தீரணும். பிரச்சனை தீருமா, பிரச்சனை நீ கிரகஸ்தத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை ஈக்குவல் டு கிரகஸ்தம், துக்கம் ஈக்குவல் டு கிரகஸ்தம். சுகம்னா கூட துக்கம் கலந்த சுகம்தான், பொய் இல்லை, உண்மை தானே. உனக்கு என்னையா கடவுளை, நீ உனக்கு நீ இப்போ எதுக்கு வந்தேத்தே கேட்டோம், எதுக்கு பிறக்கிற, எதுக்கு செத்து போகிற, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இதை யோசித்தாலே ஞானி ஆகிடலாம். எதுக்கு நீ பிறக்கிற, எதுக்கு நீ செத்து போகிற, எத்தனை முறை பிறந்த, எத்தனை முறை செத்து போயிருக்க, இதை யோசித்தாலே ஞானம் வந்துடும். ஏன் பிறக்கிறோம், ஏன் இறக்குறோம். உயிருள்ள போதே ஓர்ந்துக்கோன்னு சொல்கிறார். அடுத்து இளமையை பேசுகிறார். விரும்புவர் முன் என்னை மெல்லியன் மாதர் கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர் போல அரும்பு ஒத்த மென்முலை ஆயிலை யாருக்கும் கரும்பொத்து காஞ்சிரங் ஒத்தேனே. ஒரு பொண்ணு சொல்கிறான், நம்ம இளமையாக இருக்கும்போது என்னை எப்படிலாம் கொண்டாடினாங்க, இப்போ என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை. இந்த பாட்டி மாலாம் வீட்டில் இருக்க வச்சுக்கலாம், 60 வயசு 70 வயசில் அந்த காலத்தில் உங்கள் தாத்தா அப்படின்னு ஆரம்பிக்கும், எங்கள் தாத்தான்னு ஆரம்பிக்கும், அவங்க தாத்தா சொல்லும் ஆரம்பிக்கும். அப்போ நான் எப்படி இருந்தேன் தெரியுமாங்கும், எனக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை இருந்துச்சு தெரியுமாங்கும், தெருவே எனக்கு ரசிகர் மண்டபம் வச்சது கோயில் கட்டுனுச்சுன்னு சொல்லும். சொல்லுதா சொல்லலையா, அதை சொல்கிறார். விரும்புவாரி முன் என்னை மெல்லியன் மாதர், ரொம்ப மெல்லிய மிருதுவான பெண்ணுன்னு சொல்லுவாங்க, என்ன கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர் போல, கரும்பு ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் என்ன கரும்பு ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ இனிமையாக இருப்பேன். அரும்பொத்த மென்முலை ஆயிலை யாருக்கும், அரும்பு பூ போல நான் இருப்பேன், எல்லாருக்கும் ஆயிலை அழகாக இருப்பேன். இப்போ கரும்பொத்து காஞ்சிரம் காய் ஒத்தேனே, இப்போ என்னன்னா கரும்பாக இருந்தனா காஞ்சிரங்காயாகிட்டேன். காஞ்சிரங்காயினா எட்டிக்காய், எட்டிக்காயினா கசக்கொந்து கேட்டு எட்டி பழுத்தாய் என்னன்னு சொல்லுவாங்களே, இப்போ ஒரு பழமொழி இருக்குது. காஞ்சிரங்காயினா கசக்கும், அது ஒரு மூலிகை செடி, கசப்பாக இருக்கும். இப்போ எல்லாம் என்ன என்ன இளமை போச்சுன்னு சொல்லி வருத்தப்படுது, அது இளமையாக இருக்கும்போது என்ன அக்கிரமம் பண்ணிச்சோம், அதை பற்றி சொல்லவே இல்லை. சரி, அடுத்தது இளமை. பாலன் இளையன் விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டும் அருகிலார் ஞாலம் கடந்து அண்டம் ஊடறுத்தான் அடி மேலும் கிடந்து விரும்புவன் நானே. பாலன் இதான் இந்த பிரச்சனை. பாலன் பிடிக்கிறதா, பாலன் பிடிக்கிறதா, இது சம்ஸ்கிருத வார்த்தை பாலன். அங்கே பாலக்குன்னு வாங்க, இங்கே பால், நம்ம எல்லாத்துலேயும் அண்ணு சேர்த்துருவோம், அண்ணு விகுதி, கடைசியில் ஒரு அண்ணு போடுவோம். கிருஷ்ண கிருஷ்ணன், கண்ண கண்ணன், எல்லாத்துலையும் ஒரு அண்ணு போட்டால் தான் நமக்கு என்னோரு அண்ணு நமக்கு பிடிக்குது. எந்த ஒரு வார்த்தையும் நாத் நாத் நாதன், இந்த அண்ணு போட்டால் தமிழ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
நாங்கள் வந்து தமிழ் வளர்க்குறோம், புரியுதா? பாலனா பாலனா, நான் பாலன்னு படிக்கிறேன், தப்பா இல்லையா? அது பாலன்னு படிக்கணும். பாலன் இளையன் விருத்தன், விருத்தன் சம்ஸ்கிருதம், விருத்து வார்த்தை, வயதானவங்க. ஏன்னா நின்ற காலம் கழிவனை கண்டு மறிகள, முதல்ல பாலன் சொன்னாங்க, இப்போ இளைஞன் சொன்னாங்க, அப்புறம் விருத்தன் சொல்லிட்டாங்க. அது சில பேருக்கு அங்கிள்னு சொன்னால் பிடிக்காது, ஆண்டின்னு சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. என்னை பார்த்து ஆண்டின்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொல்கிறது? இந்த குழந்தைங்க தான் நம்மளை உணர்த்தும், அது ஒரு ஓலை, கடவுளுடைய ஓலை அது. எப்படின்னா தாத்தான்றோம், அவனும் அப்பாவாக இருக்க மாட்டான், புரியுதா இல்லையா? அவனுக்கு 40 வயசாச்சு, எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. குழந்தை தாத்தா பாயின்றோம், அவன் நெளிவான், என்னடா இப்போ தான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலையாக வாங்கியிருக்கோம், அதுக்குள்ளே முடி நினச்சிச்சாம்மா, என்ன கொடுமை, தாத்தான்னு சொல்லிட்டோம், என்ன பண்ணுறது? அங்கிள்னு சொல்லதே பிடிக்கிறது இல்லை, தாத்தான்னு சொன்னால் என்ன நிலைமை, அவனுக்கு கட்டுப்பாக இருக்கும், உள்ள நீ வெளியில் வா, ஒன்றை வச்சுக்கிறேன், உனக்கு காலை பிடிச்சி திருவுறம் பாரு அப்படின்னு நினச்சிக்குவான் இல்லையா? பாலன் இளையன் விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டும் அறிகிறார். எப்படி காலம் போயிட்டே இருக்குது, எத்தனையோ முறை போயிடுச்சு, இது இப்போ தான் உங்களுக்கு போகுதுன்னு நினைக்கல, இப்போலாம் தனியாக உட்காந்து யோசிக்க, நம்ம அப்படிலாம் இருந்தோம், அப்படி இருந்தோம், அப்போ இருக்கும்போது ஒழுங்காக சேருதில்லை, சேர்வார் கூட சேர்றதில்லை, பெரியாரை துணை கோடுறதில்லை, இந்த திருக்குறள் படிக்கிறதில்லை. திருக்குறள் ஒன்று போதுங்க, எல்லா வேதாந்தனுடைய சாரங்க அது. அப்புறம் ஒன்று வேணுமா? திருவாசகம். அப்புறம் ஒன்று வேணுமா? திருமந்திரம். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபநிஷத், மஸ்ட். இந்த 6 புத்தகம் படித்தா போதுங்க, இதில் 3 அதில் 3 ஈக்குவலாக இருக்கும். காலம் கழிவன கண்டும் அறிகிறார், ஞாலம் கடந்து அண்டம் ஊடறுத்தான் அடி. ஞாலம் கடந்து யூனிவர்ஸை கடந்து அண்டத்தை கடந்து நம்மக்கிட்ட வந்துட்டான், அவனுடைய அடியை நம்ம பிடிக்கலை. அவன் 9 நிலை 10 நிலையிலேருந்து இறங்கி வராங்க, எப்படி பாருங்கள் கருணை. அவ்வளோ பெரிய ஞானி கீழேருந்து மேலே போன ஞானி நம்மகிட்ட பேச மாட்டேறான், ஏன்னா நம்மளை பற்றி அவனுக்கு தெரியுது. மேலே இருக்கிற ஞானி பரம்பொருள் நமக்காக பல சொரூபம் எடுத்து கீழே இறங்கி வரான், அதுதான் அவனுடைய கருணை. திருமந்திரத்தினுடைய சிறப்பே என்னென்னா, நீ சாதனை பண்ண வேண்டாம், நீ அவன் திருவடியை தேடு, அவன் இறங்கி வந்து உன்னை அழைச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லுது. இந்த கருணை யார்? அம்பாள் தான் கருணை. அம்பாள் தான் கீழே இறங்கி வரா, இத்தனை சொரூபம் எடுத்து வரா, சாமி அழைச்சின்னு வரா. அம்பாள் போனால் சாமி போய் தானே ஆகணும், ஏன்னா துக்கப்படலாம் பார்த்துட்ருக்க முடியாது, அம்பாள் பார்த்துட்டு இருக்க மாட்டான், தெரியுமில்ல? ரெக்கமெண்டேஷனை, முக்கியமான ரெக்கமெண்டேஷன், எல்லா ரெக்கமெண்டேஷனும் அம்மா தான், தெரியுமா தெரியாதா? எல்லா ரெக்கமெண்டேஷனும் சுவாமி கழுத்து போடுற எல்லாமே குத்து குத்துவா பின்னாடி இருந்து, என்னையே அப்போ பார்த்தாலும் யோகத்துலேயே உட்காந்துருக்க, எல்லாத்தையும் படைச்சி போட்டு விட்ட, எவனாவது எப்படியாவது மோதிட்டு சண்டை போடணும், கடங்கடா, இது பெருசா அது பெருசா, உயர்வு தாழ்வு, அந்த ஜாதி இந்த ஜாதி, வெங்காய ஜாதி. ஞாலம் கடந்தாரு, யூனிவர்ஸை கடந்து வந்திருக்காரு, அண்டம் அண்டம் ஓடு அறுத்தார், கேலக்சி கடந்து வந்திருக்காரு, கீழே வந்துட்டார், அடிக்கு வந்துட்டார், 10வது நிலைக்கு வந்துட்டார். அந்த அடி மேலும் கிடந்து விரும்புவேன் நானே, அந்த அடி வேலை நான் கடந்து இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இளமை, அடுத்த பாட்டு. காலை எழுந்தவர் நித்தலும், நித்தலும் மாலை படுவதும், வாழ்நாள் கழிவதும், சாலும் அவ்வீசன் சலவிய நாகிலும், ஏல நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே. காலை எழுந்தவர் நித்தலும், நித்தலும் மாலை படுவதும், வாழ்நாள், வாணாள்னு போட்டிருக்கு, நம்ம ஒரு எழுத்து சேர்க்கணும், வாணாள் கழிவதும், சாலும் அவ்வீசன் சலவிய நாகினும், ஏலம் நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே. ஏன் இதில் வந்து நான் வந்து ஒரு சில வார்த்தைகளை சேர்க்கணும், ஒரு எழுத்தை வந்து சேர்க்கணும், ஒரு எழுத்தை கட் பண்ணணும்னு எதுக்கு சொல்கிறேன்னா, கட் பண்ணுறது கிடையாது, சேர்க்கறது தான் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 3000 பாடல்களை அவர் திருமூலர் எப்படி எழுதியிருக்காருன்னா, 12 எழுத்தில் முடிகிற மாதிரி எழுதியிருக்கார். மெய் எழுத்தை அவங்க எப்பயுமே தமிழர்கள் கணக்கு வச்சுக்க மாட்டாங்க, உயிரெழுத்தை தான் மெய், ஏன்னா மெய் வந்து உடம்பு இல்லையா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, உயிர் தானே நமக்கு, உயிரெழுத்து தானே முக்கியம். அந்த உயிரெழுத்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு லைன்லேயும் 12 எழுத்தில் எல்லா 3000 பாடல்களும் எழுதியிருக்காரு, எந்த லைன் எடுத்தாலும் 12 எழுத்து தான் இருக்கும், எவ்வளோ சிறப்பு பாருங்கள்.
அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்கேலுக்காக அந்த 12 மாத்திராவை தாண்டக்கூடாதுங்கிறதுக்காக வார்த்தைகளை கட் பண்ணுவார். அப்போ நம்ம ஒரு எழுத்தை சேர்த்தோம்னா அது அர்த்தம் கொடுக்கும், இல்லைன்னா அர்த்தம் கொடுக்காது. புரியுதா சொல்கிறது? காலை எழுந்தவர் நித்தலும், காலையில் எழுந்துக்கிறாங்க, டெய்லி எழுந்துக்கிறாங்க, நித்தலும் நித்தியப்படி எழுந்துக்கிறாங்க. நித்தியங்கிறது சம்ஸ்கிருதம். நித்தலும் மாலைப்படுது, காலையில் எழுந்ததான் தெரிஞ்சு அதுக்குள்ளே சாயந்தரம் வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சாலும் சீயாட்டினாலும் காலம் தன் முடிவை நோக்கி, கொள்கையை நோக்கி, லட்சியத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. நீ ஏமாந்த சோனகிரியாக இருந்துக்கிட்டு வெப்பேக்கு மாதிரி எங்கே எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு அப்புறமா எனக்கு வயசாகி போச்சு, நான் ஒன்றுமே செய்யலையே, வேஸ்ட்டாக போச்ச லைஃப்பு, உங்களை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுங்க, அதான் அவனை போய் கேட்கும், என்ன புரோஜனங்க அவனை போய் கேட்கும். அவன் சாப்பாடு போட்டு, ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, வீடு கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கான், அவனை போய் உன்னை கட்டிகிட்டு என்னையா புரோஜனங்க, ஒரு நட்டு உண்டா போல்ட்டு உண்டா கேட்கும். இது என்னது, இது மெக்கானிக் ஷாப்பை வச்சுருக்கான் அவன், இல்லை இதே என்ஜினா, இது என்ஜின் தான் யாருக்கு நட்டு போல்ட்டு கேட்குதுன்னா அதான் ஸ்பானர் கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு அர்த்தம். மாலைப்படுவதும் வாழ்நாள் வாணால் கழிவதும் வாழ் ஈழு ஈழு வந்து அங்கே இல்லை, அதை நம்ம சேர்க்கணும். தமிழ் வந்து ரொம்ப அற்புதங்க, அற்புதம்லையும் அற்புதம். வாணால்னாலும் மீனிங் கொடுக்குது, வாழ்நாள்னாலும் மீனிங் கொடுக்குது. மாலைப்படுவதும் வாழ்நாள் கழிவதும், இப்படியே வாழ்நாள் போகுது, போதா இல்லையா? அதே இட்லி, அதே தோசை, அப்புறம் குழம்புறதுக்குன்னு ஒரு டைமு, டெய்லி தெரியுமில்ல இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறது, நைட்லேயே குழப்பம் இருக்கும். அதில் பிளான் போட்டு டிஸ்டர்ப் பண்ணி, இது என்னது டைம் டேபிள் போட்டு. அதில் சில பேர் கீரை பிடிக்கிறதில்ல, வச்சுக்கிறேன் அந்த மூலிகை, அந்த மூலிகை வாங்காதவங்களுக்கெல்லாம் ஒரு கதை வச்சுக்கிறேன், டெய்லி அதை பற்றி கிளாஸில் பேசினாலும். என்ன கீரை சாப்பிட்றது பெரியவங்களே மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது அவங்கள, ஸ்கேல் வச்சு நம்மளே எல்லாம் தயாரித்து சூப்பாக வேணும் கொடுத்தா வாங்கிக்குவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேலை இல்லைல்ல. வள்ளலார் 485 மூலிகையில் 5 மூலிகை தான் நமக்கு சொல்லியிருக்காரு, அதில் 3 தான் கிடைக்கிது. இப்போ தான் 3வது நிலைக்கே வந்திருக்கோம் நம்ம. தூதுவலை கிடச்சிருச்சு, வல்லாரை கிடச்சிருச்சு, கரிசலாங்கண்ணியும் கிடச்சிருச்சு. இதே மெகா வெற்றி, 3 மாதத்துக்குள்ளே தானாச்சு வள்ளலார் முடிச்சு. ஒன்று ஒன்று சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது, உள்ளுறுப்புகளுக்கு நல்லது, ராஜ உறுப்புகள் சொல்லி ராஜ மூலிகை சொல்கிறாரு. அதை வாங்கி சாப்பிட, வாங்கி கொண்டு வந்து வாசலில் கொடுத்தாலும் பைசா கொடுக்குறது, லேட்டாக கொடுக்குறது, நாளைக்கு தரங்கிறது, கடைஞ்சி விடுறது. அப்புறம் என்ன, டெய்லி கீரை சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஏன், வேற ஏதாவது வாங்கி கொடுத்தா நாங்கள் சாப்பிட மாட்டோமா? மாலைப்படுவதும் வாழ்நாள் கழிவதும் சாலும் அவ்வீசன் சலவியன் ஆகிலும். சாலும்னா மேன்மை கொண்ட அந்த ஈசன், சாலும்னா என்னது மேன்மை கொண்டவன், சலவியன் ஆகிலும். சலவினா ருத்ர, கோபக்காரனாக இருக்கான். கோபக்காரனாக இருந்தாலும் ஏழை நினைப்பவருக்கு, அன்பாக நினைக்கிறவங்களுக்கு இன்பம் செய்தானே. அவன் கோபக்காரன்தான், ருத்ரன் கோபக்காரன்தான், சிவத்தை தான் வழிபடுறாரு. சலவியன் ஆகிலும் ஏழை நினைப்பவருக்கு, அன்போடு நினைப்பவருக்கு இன்பம் செய்தானே. இன்பம் தான் செய்கிறான் சுவாமி. அது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சது நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலம், அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவேல் முருகனுக்குரோ. நினைச்சா போதும்.